ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கவி ட்ரீம் லா. இன்னைக்கு நம்ம கிரேப்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். இந்த ஸ்வீட் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காதுங்க, நம்ம குயிக்கா பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு கிரேப் சீசன்றதுனால கிரேப்ஸ் எல்லாமே வந்து ஸ்வீட்டா தான் இருக்கு. கிரேப் ஸ்வீட்னு சொல்லிக்கலாம், இல்லைனா கிரேப்ஸ் அல்வான்னு சொல்லிக்கலாம். இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. நான் வந்து ஸ்வீட் பண்றதுக்கு கிரீன் கலர் கிரேப்ஸ் தான் எடுத்திருக்கேன். கிரேப்ஸை வந்து ஹாட் வாட்டர்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப மிக்சி ஜார்ல கிரேப்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சு அதோட ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, கிரேப்ஸ் நல்லா நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. கிரேப்ஸ்ல தண்ணி எதுவுமே நான் ஊத்தாம தான் அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு பவுல்ல நம்ம கிரேப்ஸ் எல்லாத்தையும் ஒரு சலடைய வச்சு வடிகட்டிக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு கிரேப்ஸ் ஜூஸ் வருது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, கிரேப்ஸ் எல்லாத்தையும் நான் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஜூஸில் நான் 2 கப்பு ஜூஸ் எடுத்துக்கிறேன். 2 கப்பு கிரேப் ஜூஸ்க்கு 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 கப்னா 125 ml இருக்கு. இப்போ 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவை கிரேப் ஜூஸ்க்குள்ள நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்வீட்ஸுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நட்ஸ் அந்த மாதிரி நம்ம 1/2 கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா நட்ஸையும் கட் பண்ணியாச்சு. ஏலக்காய் பவுடர், நெய். நான் வந்து ஃபுட் கலர் சேர்க்காம தான் ஸ்வீட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். நம்ம ப்ரெஷ்ஷை நெய்யில் நல்லா டிப் பண்ணிட்டு இந்த பேனில் நம்ம அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு பேனில் 1/4 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாமே வந்து லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம். 1 கப்பு சுகரை நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு சுகருக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். சுகர் நல்லா கரையட்டும். பாருங்கள், சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கிரேப் ஜூஸும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கலந்துருக்க இந்த ஜூஸை சேர்த்துடலாம். கை எடுக்காம நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சீக்கிரம் கெட்டித்தன்மை வந்துடும், அதனால நம்ம கை எடுக்காம இதே மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, லைட்டா கெட்டியாயிட்டே இருக்கு. பாருங்க, மொதல் விட இன்னும் நல்லா கெட்டியாயிட்டே வருது. பாருங்க, மொதல் விட இன்னமும் நல்லா கெட்டியாயிருச்சு. நல்லா பார்க்க ஜெல்லி மாதிரி இருக்கு. லைட் கிரீன் கலர்ல பார்க்கவே சூப்பரா இருக்கு. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்வீட்டுக்கு ஃபுட் கலர் சேர்க்கலங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கிரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அல்வா பதத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கு. நாம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க நட்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்க நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. பேன்ல பாருங்க ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பேன்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க நட்ஸ் கொஞ்சமா நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஒன்றண்டா நல்லா சேர்த்துக்கலாம். அல்வாவை பேன்ல சேர்த்துக்கலாம். அல்வாவை நம்ம ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க நம்மளோட கிரேப்ஸ் அல்வா ஆறிடுச்சு. பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்கு. அல்வாவை இப்போ ஒரு பிளேட்ல நம்ம மாத்திடலாம். பாருங்க பேன்ல கொஞ்சம் கூட ஒட்டல, நம்மளோட கிரேப்ஸ் அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பீஸ் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். கிரேப்ஸ் அல்வா பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க, நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.